காலத்திலும், அதற்கு முந்திய இமாதுதீன் செங்கி காலத்திலும், நூறுதீன் செங்கி காலத்திலும், சுல்தான் சலாவுதீன் அய்யூபி காலத்திலும் இப்படி தொடர்ந்து ஆட்சியாளர்கள், மிகச்சிறந்த அரசர்கள் ஆட்சியாளர்களாக வந்தார்கள். இடையிலே மார்க்க அறிஞர்கள், இந்த சமூகத்தின் மீது பற்றுள்ளவர்கள், மார்க்கத்தின் மீது முழுமையாக மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய பெருமக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு முறையை எல்லா நிலைகளிலும் அமுல்படுத்தக்கூடிய பெருமக்களாக, குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த பெருமக்களாக ஏராளமான அறிஞர் பெருமக்கள் வந்தார்கள். அரசர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். அந்த அறிவுரைகள் எல்லாம் புறக்கணித்த ஒரு அரசாக அப்பாசிய கலிஃபாக்களுடைய ஆட்சி மாறியது. அதாவது எந்த ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பமே இருக்கட்டுமே, நம்ம வாழ்கிற காலத்திலே நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வந்துட்டு சேர்த்த சொத்துக்கள்லாம் இருக்கும். அவங்க தலைமுறையில் பாடுபட்டு உருவாக்கியிருப்பாங்க, சொத்துக்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க, படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு பாடுபட்டு உருவாக்குனாங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. அவர்கள் உருவாக்கி வைத்ததெல்லாம் சீரழிக்கக்கூடிய காட்சியை நம்ம வாழுகின்ற காலத்திலேயே நிதர்சனமாக பார்க்குறோம். நம்ம வரலாறை பார்க்கும் போதே, இப்போ போன வருஷம் நம்ம வந்துட்டு போன ரமலானில் வந்து இந்திய வரலாறை பார்த்தோம், முகலாயர்களுடைய ஆட்சி, முதல்ல சுல்தான்களுடைய ஆட்சி, அதுக்கு பிறகு முகலாயர்களுடைய ஆட்சி அப்படின்னு. அப்போ தொடக்க காலத்தில் பாபரும், அதற்கு பிறகு ஹுமாயினும் ஜஹாங்கிரும் ஷாஜஹானும் எந்த அளவுக்கு அவர்கள் மற்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தினார்கள், அவுரங்கசீப் எந்த அளவிற்கு பிடிமானமாக இருந்தார், மார்க்கெட்டின் மீது பற்றுள்ளவராக இருந்தார், நிலப்பரப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சி, மிகப்பெரிய நிலப்பரப்புகளையெல்லாம் ஒருங்கிணைச்சி இந்தியாவினுடைய மிகப்பெரும் நிலப்பரப்பை ஆண்ட ஒரு அரசர் என்கின்ற பெயரையெல்லாம் பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? அவருடைய குழந்தைகள், அவருடைய வாரிசுகள் அந்த தியாகத்தை உணராதனுடைய விளைவாக, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார் என்பதை உணராதனுடைய விளைவாக இறுதியிலே அழிவுக்கு வந்துச்சு, முடிவுக்கு வந்துச்சு. இது வரலாறு முழுக்க வந்திருக்குது. இதற்கு முன்னோடியாக தான் அப்பாசியா கலிஃபாக்களுடைய ஆட்சி நடந்திருக்கு. அதை பார்த்து கூட முகலாய பேரரசுகளும் திருந்தலை, அதுக்கு பின்னால் வந்தவங்களும் திருந்தலை. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க 12 முகலாய பேரரசுடைய வீழ்ச்சி என்பது 18 17 அப்போ அன்றைக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதே, நம்ம கரெக்டாக நடக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை. பிறரை பார்த்தாவது, பிறர் பட்ட துன்பத்தை பார்த்தாவது, பிற இடங்களிலே ஏற்பட்ட அழிவுகளை பார்த்தாவது பாடம் படித்து கொள்ளாத நிலையை வரலாறு முழுவதும் முஸ்லீம்கள் கையில் வைத்திருந்தார்கள். அந்த நிலையை வரலாறு முழுக்க நம்ம பார்க்க முடிகிறது. அப்பாசிய கலிஃபாக்களுடைய சாதனைகள், தொடக்க காலத்தில் 750 அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், எல்லாவற்றையும் எதையுமே உணராத தலைமுறையாக இந்த தலைமுறை மாறிடுச்சு. காரணம் என்ன? இந்த தலைமுறை உருவாக்கலை பாருங்க, இந்த தலைமுறை சேமித்து வைக்கல பாருங்க. அப்படி தியாகம் செய்யாத ஒரு தலைமுறையாக, உருவாக்காதனுடைய ஒரு தலைமுறையாக, யாரோ உருவாக்கி வைத்ததை அனுபவிக்கக்கூடிய தலைமுறையாக வாழ்ந்த அந்த தலைமுறை 12 நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் 1200-1250 வாழ்ந்த அப்பாசிய கலிஃபாக்களுடைய பரம்பரை மிக மோசமான ஆட்சியாளர்களாக மாறியது. வரலாற்றிலே எல்லா வகையான அட்டூழியங்களும் நடைபெறக்கூடிய, மார்க்கத்துக்கு முரணான எல்லா வகையான நிகழ்ச்சிகளும் அன்றாடம் நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக பாக்தாத் மாறியது. என்ன பாக்தாத்! எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், உலக வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சொந்தக்காரர்கள். உலக வரலாற்றில் அப்பாசிய கலிஃபாக்களுடைய பாக்தாத்தை புறக்கணித்து விட்டு உலக வரலாறு எழுத முடியுமா? முடியாது. அவள் யார் உருவாக்கி வச்சது, எந்த அளவுக்கு தியாகம் செய்து உருவாக்கினார்கள், அல்லும் பகலும் 24 மணி நேரமும் இந்த மண்ணை உருவாக்க வேண்டும், மக்களை உருவாக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காகவே தங்கள் வாழ்நாள் எல்லாம் அர்ப்பணித்த அந்த பரம்பரையினுடைய இறுதியில் வந்தவர்கள், 1200-1225-1250 வாழ்ந்தவர்கள், இறுதியான கலிஃபா அல் முஸ்தசீம் என்பவர் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த அப்பாசே சும்மா பேருக்கு கலிஃபான்னு இருந்தார். அல் முஸ்தசீம் அவர் பேர், ஒரு பேருக்கு கலிஃபான்னு வச்சிருந்து எல்லா பகுதிகளும் சிக்கல்லே மாட்டியிருக்கிறது. இதிலே இடையிலே சிலுவை யுத்தம் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் கலிஃபா எந்த விதமான கவலையும் இல்லாமல் அந்த புறத்திலேயே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களிலும் மூழ்கி இருக்கக்கூடிய கலிஃபாவாக மாறிப்போயிருந்தார். அதே அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி, மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி என்பது போல மக்களும் எந்த விதமான உழைப்பு இல்லாமல் சுரண்டி திங்கக்கூடிய மக்களாக மாறிப்போனார்கள். பிறரை சுரண்டி திங்கக்கூடியது, ஊழல் பெருத்து ஓடியது, அரசு நிர்வாகம் சீர்கெட்டது. இத்தனைக்கும் காரணம் என்னவென்றால், எல்லோர் கையிலும் பொருள் செல்வம், எல்லோர் கையிலும் சொத்துக்கள், எல்லோர் கையிலும் முத்துக்கள், எல்லோர் கையிலும் வைரங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், முத்துக்கள், அல்லாஹ் அக்பர் குவிந்து போய் கிடந்த ஒரு காட்சி வரலாற்றிலே பாக்தாதிலே நடைபெற்றது. அந்த நேரத்தில் அந்த 1250 ஒரு சாதாரண போர் வீரனுடைய அவனுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனுடைய வீட்டில் குடிப்பது குவளையில், தங்க குவளையில், சாப்பிடுவது தங்க தட்டில், படுத்து உறங்குவது தங்க பெட்டில், உடை உடுத்துவது தங்க இலைகளால் பேளப்பட்டதில்,
ஒரு ஒரு போர் வீரனுடைய வீட்டிலேயே இந்த நிலை என்றால் அப்போ ஒரு அரண்மனை, அரசனுடைய அரண்மனையில் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க, கற்பனை பண்ணி. எல்லாமே தங்கம், ஒவ்வொரு வீடுகளிலும் வைரங்களும் வைடூரியங்களும் குவிக்கி வைக்கப்பட்டிருந்தது. பல படங்கள், சினிமா படங்கள் எடுத்திருக்கிறார்கள். பாக்தாதினுடைய கதைகளை கேட்டு 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 பல சினிமா படங்கள், தமிழ் படங்கள் வந்திருக்கிறது, இந்தி படங்கள் வந்திருக்கிறது, ஆங்கில படங்கள் வந்திருக்கிறது. இந்த பாக்தாதினுடைய எந்த இடத்துலையும் இப்படி செல்வம் குவிந்ததாக வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு குவிந்து போயிருந்தது. எல்லாமே செல்வ செழிப்பில் தங்கத்திலேயே மிதந்தார்கள். 1225 1250 இப்படி அளவுக்கு மீறிய செல்வம் குவிந்து கிடந்ததனுடைய விளைவாக மார்க்க விஷயங்களிலே முற்றிலும் மாறுபட்ட மக்களாக போனார்கள். அல்லாஹ்வுடைய வேதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலையும் புறக்கணித்தார்கள். எந்த விதமான பின்பற்றுதலும் இல்லாமல் மனம்போன போக்கிற்கு சென்றார்கள். அதை எடுத்து சொன்னார்கள் ஆலிம் பெருமக்கள். ஒரு சிலரில் ஆலிம் பெருமக்களில் ஒரு சிலர் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். அரசருக்கு முன்னால் கை நீட்டி அவருடைய குற்றத்தை, அவருடைய தவறை கண்டித்தார்கள். அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். யாரெல்லாம் தவறுகளை சுட்டி காட்டினார்களோ அத்துணை பேரும் நாடு கடத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தவறுகள் நடந்தது? அரசருடைய கலீஃபாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரம் 10 நாள் நடக்குமா? பிறந்தநாள் கொண்டாட்டமே அவருடைய குழந்தைக்கு சுண்ணத்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3-4 பகுதிகளுடைய வருவாயை செலவழித்து ஒரு வாரம் 10 நாள் சுண்ணத்து கல்யாணத்துக்கே, அந்த அளவுக்கு நடக்குமா? இன்னும் மோசமாகி போய் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. பெருநாள் தினம் இருக்குது பாருங்கள், ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள் வருதில்ல, அதுக்கு விடிய காலையில் போய் நம்ம தொழுதுவோம். இவங்க கூத்து கொண்டாட்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் போய் தொழுத காட்சியெல்லாம் வரலாற்றிலே பதிவாயிருக்குது. பெருநாள் தொழுகை மாலை நேரங்களிலே தொழுத காட்சிகள் எல்லாம் வரலாறுல பதிவாயிருக்கிறது. காபத்துல்லாவினுடைய பொறுப்பு கலீஃபாவினுடைய கையில் இருக்கிறது. மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவுடைய பொறுப்பு யாருன்னா அப்பாசியா கலீஃபாக்களுடைய கையில் இருக்கிறது. அந்த காபத்துல்லாவுடைய அந்த பள்ளிவாசலுக்கு கருப்பு துணியை சுற்ற வேண்டும் என்பது இவருடைய கடமை. அந்த கருப்பு துணியை போர்த்த வேண்டும் என்பது கலீஃபாவுடைய கடமை. அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல், அந்த துணி போர்த்துவதை பற்றியெல்லாம் ஞாபகம் கூட இல்லாமல் ஏறக்குறைய 24 நாட்கள் 25 நாட்கள் துணி இல்லாமலே இருந்திருக்கிறது. காபத்துல்லா காபாவுடைய அந்த கட்டிடம் கருப்பு துணி இல்லாமலே இருந்த காட்சிகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. இறைவனுடைய கோப பார்வை அதிகம் 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 சம்பாதித்து கொண்டே இருந்தார்கள். எல்லோரும் சுட்டி காட்டினார்கள் இறைவனுடைய வேதனை இறங்கும், இறங்கி இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. சிலுவை யுத்த வீரர்களால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனம், சிலுவை யுத்த வீரர்களால் பாதிக்கப்பட்ட அந்த கலீஃபாக்கள் இருக்கிறார்கள், ஃபாத்திமிய கலீஃபாக்கள் இருக்கிறார்கள். போரிட்டும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. கண்கூடாக முன்மாதிரி இருக்கிறது. இறைவனுடைய வேதனை அனுபவித்த பெருமக்கள் நம் முன்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே படித்திருக்கிறோம். எதை பற்றியும் கவலைப்படவில்லை, எதை பற்றியும் கவலைப்படாமல் உல்லாசமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மார்க்கத்தை எல்லாவற்றையும் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இறைவனுடைய வேதனை தொடங்கியது. அந்த வேதனை என்பது வரலாற்றை படிக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பாடம், இது ஒரு முன்மாதிரி. எந்த அளவிற்கு செல்வ செழிப்பிலே செல்வம் என்பது ஒரு சோதனை, வறுமை என்பது எந்த அளவுக்கு சோதனையோ, செல்வம் அதிக அளவிற்கு சேருவதும் சோதனை. செல்வம் சேர்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி நடக்கின்றான், வறுமை வருகின்ற நேரத்தில் எப்படி நடக்கின்றான், இரண்டுக்கும் இடை போட்டு இறைவன் கூலி தருவான். ஆக இரண்டும் சோதனை. செல்வம் நிறைந்த நேரத்தில் இவர்கள் ஆடிய ஆட்டத்தினுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் இவர்கள் துறந்துவிட்டு எந்த விதமான ஆலோசனைகளையும் இவர்கள் கேட்காமல் தூக்கி வீசியதனுடைய விளைவுகள் ஒன்று ஒன்றாக நடக்க தொடங்கியது. இறைவனுடைய வேதனைகள் ஒன்று ஒன்றாக வர தொடங்கியது. உலகையே அதிர வைக்கும் ஒரு கூட்டம் கிளம்பியது. பூமி அதிர்ந்தது, உலகமே அதிர்ந்தது. உலகையே அதிர வைக்கும் ஒரு கூட்டத்தை எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் திடீரென்று ஒரு கூட்டம் கிளம்பியது. எப்படி வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக, புறக்கணிக்க ஒதுக்கப்பட்ட பகுதியாக வாழ்ந்த அரேபியாவில் ஒரு கூட்டம் கிளம்பி அது உலகையே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு மாறியதோ, திடீரென்று ஒரு கூட்டத்தை இறைவன் உருவாக்குகின்றான். அந்த கூட்டம் என்பது உலகையே நடுநடுங்க வைக்கிறது. வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள் அறிவார்கள். சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு சமூக நீதி முரசு மாத இதழ். மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ₹120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64 தம்புச்சட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையினுடைய பணிகளை, சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும், நம்முடைய மாத இதழாக இருக்கக்கூடிய சமூக நீதி முரசையும் பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு நன்றாக அறிவார்கள்.
முழுமையாக அடுத்த தலைமுறையை, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அறிவாற்றல் மிக்க தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் கோலோச்சக்கூடிய மக்களாக மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே விரிவாக திட்டங்கள் தீட்டி ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றோம். இந்த பணிகள் எல்லாம் இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது, தடங்கள் இல்லாமல் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இத்தகைய பணிகளுக்கு ஏராளமான பொருள் உதவி தேவைப்படுகிறது. நல்ல செயல்பாடுகள், நல்ல பணிகள், அடுத்த தலைமுறையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த பணிகள் பொருளாதார உதவி இல்லாமல் தடங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உங்களிடம் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம். நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். இந்த பணிகள் முழுமையாக முஸ்லிம் சமுதாயத்தை சென்று அடைந்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக மாறிட வேண்டும். அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கல்வி பணிக்கு உதவிடுவீர், சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி 2522257. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuhaneethi.org. சிஎம்என் வெளியீடுகளான உயர்கல்விக்கான உன்னத வழிகாட்டி சிஎம்என் கல்வி மலர் 2009. தேசிய தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் இந்தியா விடுதலை பெறுகிறது நூல் போன்ற பல வரலாற்று நூல்கள், மற்றும் சென்ற ரமலானில் சிஎம்என் சலீம் உரையாற்றிய இந்திய முஸ்லிம்களின் வரலாறு, இன்னும் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றிய சிடிக்கள் அனைத்தும் கிடைக்கும் இடம் சிஎம்என், 129/64, தம்புச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி 2522578. செங்கிஸ்கான், மங்கோலியர்கள் உலக வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக சரித்திரமே கிடையாது, செய்திகளே கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் திடீரென்று கிளம்பி உலகையே அதிரச் செய்தது என்கின்ற ஒரு வரலாற்று சம்பவம் எந்த இடத்திலும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சோதனை, இறைவனுடைய சோதனை, இறைவனுடைய ஏற்பாடு. இது ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம், ஆச்சரியமாகவும் இருக்கிறது. காரணம், அந்த அளவிற்கு அவர்களுடைய பார்வை, மங்கோலியர்களுடைய பார்வை பல வடிவங்களில் இருந்தாலும் கூட குறிவைத்து இந்த பக்கம் இஸ்லாமிய நாடுகளின்பால் திரும்பியதுதான் மிகப்பெரிய இறைவனுடைய ஒரு தாக்கம், இறைவனுடைய செயல்பாடு. பல்வேறு நாடுகளின் பக்கம் அவர்கள் தாக்கம் திரும்பியிருக்கலாம், ஆனாலும் நடைபெற்ற அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள், மங்கோலியருடைய எழுச்சிக்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் இஸ்லாமிய உலகத்தை மையமாக வைத்தே நடைபெற்றது. அவர்களுடைய பார்வை, கவனம் எல்லாம் இந்த பக்கம் திருப்பப்பட்டது. அந்த சம்பவங்கள்லாம் அப்படியே நடக்குது. இதெல்லாம் வரலாற்றை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், முழுமையாக தெரியும். அப்படியே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இறைவனுடைய ஏற்பாடு, எங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறதோ, எப்படி இருந்த, எப்படிப்பட்ட வழிகாட்டுதல், எப்படிப்பட்ட வழிகாட்டுதல். தொடக்கத்தில் அப்பாசியா கலிஃபாக்களுடைய தியாகம் எவ்வாறு, எப்படிப்பட்ட தியாகம், அடுத்த தலைமுறையுடைய தாக்கம், தியாகம் என்ன, அதற்கு பிறகு வந்த தலைமுறையுடைய தாக்கம் என்ன, அப்படியே போயிடுச்சு பாருங்க. அந்த தியாகம், அவர்கள் செய்த வேலைகள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அந்த தாக்கம், உலக வரலாற்றில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், இஸ்லாமிய உலகத்தில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், எதையுமே அறியாத பெருமக்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை முறையாக, சரியாக கவனிக்காத, முறையாக வளர்த்தெடுக்காத ஒரு குடும்பமும் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது, ஒரு அரச பரம்பரையும் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. தங்கள் பகுதியிலே வாழக்கூடிய மக்களை முறையாக வளர்த்தெடுக்காத எந்த ஒரு அரசும் வாழ்ந்ததாக, எந்த ஒரு நாடும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அந்தளவுக்கு மோசமான விளைவுகளை அந்த அப்பா, தியாகம் நிறைந்த அப்பாசியா கலிஃபாக்களுடைய இறுதி கட்டம், இறுதி கூட்டம், அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள், 1250 வாழ்ந்தவர்கள், 1225 வாழ்ந்தவர்கள் செய்த அவர்களுடைய நடவடிக்கை, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் நேர் மாறான அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களை அப்படுகொலில் பாதாளத்தில் தள்ளி இருந்த இடம் தெரியாமல், இருந்ததற்கான சுவடே தெரியாமல் ஆக்கியது. அத்தகைய கொடூரங்கள் நடைபெற்றது, குறுகிய காலத்தில் நடைபெற்றது, திடீரென்று ஒரு முளைத்த கூட்டத்தின் வாயிலாக நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளாக மலை பிரதேசங்களிலே, ஒதுக்கப்பட்ட பிரதேசமாக கருதப்பட்ட பகுதிகளிலே, வரலாற்றுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லாத பகுதி என்று கருதப்பட்ட மங்கோலியா, மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய மங்கோலியா இருக்கு பாருங்க, வரலாற்றில் அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கிடையாது. அதுக்கு முன்னால் வரைக்கும், அதாவது 12வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டுக்கு முன்னால் வரைக்கும், அது ஒரு நாடோடி இனமாக இருந்த வாழ்ந்த மக்கள். அங்கே அந்த மங்கோலிய பிரதேசம் என்பது நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள், ஒவ்வொரு கூடாரம் அடித்து கூடாரம் அடித்து கூடாரத்திலே வாழ்ந்தக்கூடிய மக்கள், அங்கே மலைகளிலும் இயற்கையிலும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மக்கள், அங்கே கிடைக்கிற விஷயத்தை வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த மக்கள்.
அந்த மக்களிடையே அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தலைவனை தேர்வு செய்கிறார்கள். திடீரென்று எதுக்கு என்ன காரணங்கிறதே தெரியல. எதுக்காக அவங்க ஒன்று கூடணும், எதுக்காக அவங்க தேர்வு செய்யணும், எதுவுமே இல்லாமல் வரலாற்றில் எந்த செய்தியும் இல்லை. திடீரென்று ஒன்று கூடி ஒரு தலைவனை தேர்வு செய்கிறார்கள். அந்த தலைவனுக்கு மகா கான், கான் தி கிரேட் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறார்கள். அந்த தலைவனுடைய பெயர் தான் மாவீரன் செங்கிஸ்கான். செங்கிஸ்கான்னு பேரை கேட்டோன்னு இது ஏதோ முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். முஸ்லீம் அல்ல, அவர்களுடைய மதம் என்பது சியாமியம். அதாவது தங்களுக்கு கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த நீல வானத்தை பார்த்து வணங்குவார்களாம். வானத்தில் நீல ப்ளூ கலராக இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்து வணங்குவார்களாம். அதான் அவருடைய சியாமியம் மதம். அப்போ அந்த மக்கள் நாடோடிகளாக, பழங்குடியின மக்களாக, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மக்களாக, ஆடம்பரத்தை முற்றிலும் அறவே வெறுத்த மக்களாக இருந்த மக்கள் ஒன்று கூடி ஒரு தலைவனை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்துவிட்டு அந்த தலைவனுடைய எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்படுவதாக உறுதியளித்தார்கள். இதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு தலைவனை தேர்வு செய்கிறாங்க, தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம் என்று அவனுக்கு உறுதி அளிக்கிறார்கள். உறுதி அளித்ததற்கு பிறகு படை கிளம்புகிறது, மங்கோலிய படை கிளம்புகிறது. தாத்தாரியர்கள் என்று அவர்களுக்கு மற்றொரு பெயரும் உண்டு. மங்கோலிய படை கிளம்புகிறது, உலகம் அதிர்கிறது, நடுநடுங்குகிறது, பூமியே அதிர்கிறது, உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் செல்கிறது. தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு, மங்கோலியர்களுடைய எழுச்சி, முதலில் சீனா துவசம் செய்யப்படுகிறது, பிறகு கொரியா துவசம் செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த போர்க்களத்திலே இறங்கிவிட்டார்கள் என்றால் எந்த விதமான மானுட நேர்மையும் பழிபாவத்துக்கு அஞ்சாதவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஊர் பக்கம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த மங்கோலிய இன. அந்த போரில் இறங்கி விட்டார்கள் என்றால் அவ்வளவு கொடூரமானவர்கள், கொடூரமாக தாக்கக்கூடியவர்கள். இயற்கையிலே உழைப்பின் மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக ஆணும் பெண்ணும் வலிமையான மக்கள், திடகாத்திரமான மக்கள். ஏன்னா மலைப்பிராங்கான பிரதேசத்தில் நாடோடிகளாக இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த பழங்குடியின மக்கள். அவர்கள் கிளம்பி முதலில் சீனா துவசம் செய்யப்பட்டது, பிறகு கொரியா துவசம் செய்யப்பட்டது. அடுத்து எங்கே செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேலையோ என்னமோ தெரியல, அவர்களுடைய பார்வை நெருக்கமாக இருந்த அதுவரையிலும் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. பக்கத்திலேயே மங்கோலியாவுக்கு பக்கத்தில் பார்டரில் இருக்கிற சமர்கண்ட் இருக்குது. இன்றைக்கி மத்தியாசா தஜகிஸ்தான், கஜகிஸ்தான்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் மங்கோலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். மங்கோலியாவுக்கு பக்கத்திலேயே புகாரா இருக்குது, புகாரி இமாம் வந்த இடம் புகாரா இருக்குது, சமர்கண்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சீனாவையோ கொரியாவையோ ஜெயிக்கிறதுக்குன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பகுதி சமர்கண்டை புகாராவை உள்ளடக்கிய பகுதிக்கு ஹவாரிசம் என்று பேர். அந்த ஹவாரிசத்தினுடைய மன்னர் யாருன்னா முகமது ஷா. அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார், அவரே புகழ்ந்து பாராட்டுறார், ஹான் தி கிரேட் அப்படின்னு சொல்கிறார், செங்கிஸ்கான் மாவீரன் என்று சொல்கிறார். இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு மங்கோலிய வியாபார குழு ஒன்று இந்த ஹவாரிசம் பகுதிக்கு வருகுது. முகமது ஷா, அந்த ஹவாரிசம்ங்கிறது அந்த பகுதியினுடைய பேர். புகாராவுக்கோ சமர்கண்டுக்கோ வருது, வந்து வியாபார குழு அது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஹவாரிசம் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த முகமது ஷா என்ன பண்ணுறாரு, அந்த குழு வந்துட்டு உளவு படை என்று தப்பாக கணித்து விடுகிறார். சரி, உளவு பார்க்கத்தான் வந்திருக்கிறாங்க, பிடிச்சி விசாரிக்காமல் என்ன பண்ணுறாங்க, மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. இந்த செய்தி செங்கிஸ்கானுக்கு போகிறது. செங்கிஸ்கானுடைய வயது 54. அவன் கானாக தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படும் போது அவருடைய வயது 54 வயசு அவருக்கு. அப்போ இந்த செய்தி இது போன்றது, மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மங்கோலியாவிலிருந்து சென்ற ஒரு வியாபார குழுவிற்கு. அமைதியாக நிதானமாக உட்கார்ந்து செங்கிஸ்கான் என்ன பண்ணுறாரு, முகமது ஷாக்கு வந்துட்டு கடிதம் எழுது ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறாருன்னா, வியாபார நிமித்தமாக வந்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த பகுதியினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஒருவர். ஏன் கொடுக்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டது, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், இதை விசாரித்து அந்த விசாரணையின் முடிவில் தவறு அந்த கவர்னர் மீது இருக்குமேயானால் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு செய்தி அனுப்புகிறார். ஒரு ஒரு போர் வீரன், ஒரு மாவீரன் எந்த அளவுக்கு நிதானமாக நடந்து கொண்டு செய்தி அனுப்புகிறார் பாருங்க. இந்த செய்தி முகமது ஷாக்கு கிடைக்கிறது. கிடைச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் ஓரளவுக்கு நிதானமாக இருந்தவர் அந்த செய்தியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டு அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த தூதுவன் இருக்கான் பாருங்க, அந்த தூதுவனையும் பிடிச்சி மரண தண்டனை விதிச்சிடறாரு. அவனையும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அந்த தூதுவனும் கொல்லப்படுகிறான். முடிஞ்சு போச்சு. இந்த செய்தி செங்கிஸ்கான் காதுக்கு வருகிறது. ஏற்கனவே சென்ற வியாபார கூட்டமும் தவறுதலாக கொல்லப்பட்டது, அதில் நியாயம் கேட்டு அனுப்பப்பட்ட தூதுவனும் கொல்லப்பட்டிருக்கான். இஸ்லாமிய நடைமுறையில், இஸ்லாமிய ஆட்சியில் தூதர் கொல்லப்பட்டால் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. அது வந்துட்டு இஸ்லாமிய வெளியுறவு கொள்கை இருக்கு பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டின ஃபாரின் பாலிசி ஆஃப் ப்ராஃபட் முகமது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளியுறவு கொள்கைகள், அவர்கள் அமைத்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய வெளியுறவு கொள்கைகள், அதிலே தூதருக்கு மரியாதை அளிக்க வேண்டும், தூதருக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது அதனுடைய ஷரத்து. அப்போ அந்த அளவுக்கு தூதர்கள் விஷயத்தில் மிக கவனமாக செலுத்தக்கூடிய இஸ்லாமிய அரசு, முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த ஆட்சி, அந்த முகமது ஷா தூதரை பிடித்தும் மரண தண்டனை நிறைவேற்றி விடுகிறார். செய்தி போகுது செங்கிஸ்கான், முடிஞ்சு போச்சு, ரத்தம் சூடேறுது செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் மங்கோலிய படை திரண்டது முஸ்லீம்களுக்கு எதிராக, சரியா வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி அதிகமாக விவரிப்பது நல்லதில்லை. அதாவது ஒரு ஈ எறும்பு கூட விடலை. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? புகாரா, சமர்கண்ட், அந்த கவாரிசம் பகுதி முழுவதும் ஒரு ஈ எறும்பை கூட அவர்கள் விடவில்லை. உயிரினங்கள் அத்துணையும் அழித்து துவசம் செய்தார்கள். கடைசியாக விரட்டி 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 ஓட்டப்பட்ட முகமது ஷா காஸ்பியன் கடல் எல்லைக்கு போனார். கடல் எல்லையில் போய் அங்கே மாரடைப்பால் இறந்து போனார். அவருடைய மகன் ஒரு குதிரையிலே பயணம் செய்து வந்தார். பின்னால் மங்கோலியர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். 30 அடி உயரத்திலிருந்து மலையிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படி அந்த பகுதியே நாசமாக்கப்பட்டது செங்கிஸ்கானுடைய அந்த மங்கோலிய படை. செங்கிஸ்கான் நேரடியாக களத்தில் இறங்கி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு கொடுமை அந்த மண்ணிலே நிகழ்த்தப்பட்டது. செங்கிஸ்கானுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய மகனுக்கு பட்டம் சூட்டப்படுகிறது. மங்கோலியர்களுடைய தலைவனாக மகனுக்கு பட்டம் சூடப்படுகிறது. செங்கிஸ்கானுடைய மகன் கொஞ்சம் நிதானமானால், சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகாதால், எதையுமே சமாதானமாக பேசி தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர், ஆனால் மிகச்சிறந்த அரசியல் ஞானி. அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய மகன் செங்கிஸ்கானுடைய பேரன் வரார். ஹுலாகு கான் என்பது அவருடைய பேர். அவருடைய காலத்தில் அப்பாசியா கலிஃபாக்களுடைய ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. அல் முஸ்தசிம் அவர் வந்துட்டு கலிஃபாவாக இருக்கிறார். எப்போ நடக்குது? 1358 ஏறக்குறைய 500 காலம் ஆட்சி, அப்பாசியா கலிஃபாக்களுடைய ஆட்சியினுடைய அந்த பரம்பரையிலே வந்து கொண்டிருந்தவர்கள், பரம்பரையாக வந்துகிட்டு இருந்துச்சு, அந்த நேரத்தில் 1658 அல் முஸ்தசிம் அவர்கள் அங்கே கலிஃபாவாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஏற்கனவே அங்கே நடந்த அந்த முகமது ஷா அவருடைய அந்த செங்கிஸ்கானுடைய படையெடுப்பும், முகமது ஷாவுனுடைய பிரதேசங்கள், ஹவாரிசம் பிரதேசங்கள் முழுமையாக அழிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் அறிந்து இருந்தும் கூட இங்கேயும் ஒரு வியாபார குழு வருகிறது. மங்கோலிய வியாபார குழு வருகிறது, பாக்தாத்திற்கு வருகிறது. எப்போ வருதுன்னா 1258 வருகிறது. வியாபார குழுவாக வந்த அந்த இடத்தில் அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு போகும்போது அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அந்த பாக்தாத் மக்களால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இது அந்த செங்கிஸ்கானுடைய பேரனாக இருக்கக்கூடிய ஹுலாகானுக்கு வந்துட்டு செய்தி போகிறது. பாக்தாதுக்கு சென்ற நமது மக்கள் அங்கே அவமானப்படுத்தப்படுகிறார்கள், கேலி செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அப்போ அவர் என்ன எழுதுகிறார்? ஒரு செய்தி அனுப்புகிறார். ஹுலாகான் வந்துட்டு அப்பாசியா கலிஃபா அல் முஸ்தசிமுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். நீங்கள் ஏற்கனவே நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் சில சச்சரவுகள் இருந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்பால் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அதை மீறிவிடாமல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பேணுவது நல்லது. வாக்குறுதியை மீறாமல் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தியை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? ஹுலாகான், மங்கோலியர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹுலாகான் முஸ்தசிமுக்கு அனுப்புகிறார். கலிஃபாவாக இருக்கு, அப்பாசியா கலிஃபாக்களுடைய கலிஃபாவுக்கு அனுப்புகிறார். அந்த செய்தியை பார்த்துட்டோம். அதுக்கு ஒன்று அவர் பெருசாக ஒன்றும் பதிலும் சொல்லலை, விட்டுறார். அதற்கு பிறகு ஏன் அந்த கடிதம், அந்த செய்தி, நான் அனுப்பிய செய்தி பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறார் ஹுலாகான், மங்கோலியர்களுடைய தலைவர். இந்த தூதுக்குழு வந்த பிறகு அந்த தூதுக்குழுவையும் இவர்கள் சரியாக விசாரிக்காமல் அந்த தூதுக்குழுவிற்கு மரண தண்டனை நிறைவேற்றுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த தூதுக்குழுவும் கொல்லப்படுகிறது. எப்படி அந்த ஹவாரிசம் பகுதியிலே வந்துட்டு கொல்லப்பட்டார்களோ, தூதுக்குழு தூதர்கள் கொல்லப்பட்டார்களோ, அதே போன்று தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிய நடைமுறைக்கு நேர் முரணான நடைமுறை. இதெல்லாம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள். இதன் அடிப்படையில் தான் எது சரி எது தப்பு நம்ம பார்க்குறோம். எல்லா பொதுவாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லியிருக்கின்ற செய்தி, பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களாலேயே பதிவாக்கி வைக்கப்பட்டிருந்த செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ இந்த அடிப்படையில் அப்பாசியா கலிஃபாக்களுடைய ஆட்சியிலே அந்த தூதுக்குழு, ஹுலாகான் அனுப்பிய தூதுக்குழுவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. விதிக்கப்பட்டு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்தி ஹுலாகானுக்கு எட்டுகிறது. அதாவது ப்ராசஸில் இருக்கும்போது ரொம்ப நிதானமாக நடந்துக்கிறாங்க. மங்கோலியர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது தவறு எதுவும் நடைபெற்றால், இந்த செய்தி வந்தால் அதுக்கான முறையான விசாரணை செய்யுங்கள் என்று அதுக்கு முறையான சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. அது மீறப்படுகின்ற நேரத்தில் மங்கோலிய படை கிளம்புகிறது. தூதுக்குழு கொல்லப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்ததற்கு பிறகு இரத்தம் சூடேறிய நிலையில் ஹுலாகான் தலைமையிலே மங்கோலிய படை கிளம்புகிறது.
கிளம்பி வருகின்ற இடத்து மத்திய ஆசியாவை கடந்து ஈரானை கடந்து பாக்தாதிற்குள்ளே படை நுழைகிறது. நுழைகின்ற இடத்திலெல்லாம் அவர்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் ஒரு உயிரினத்தையும் அவர்கள் விடவில்லை. எந்த உயிரினத்தையும், மனித உயிரினத்தையும் விடவில்லை, புல் பூண்டு பயிர்களை விடவில்லை, அங்கே விவசாயம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த எந்த ஒரு அந்த ஏற்பாடுகளையும் அவர்கள் விடவில்லை, எதையும் விடவில்லை. சர்வநாசம், தீ வைத்து கொளுத்தப்பட்டது பில்டிங்கள் எல்லா அந்த கட்டிடங்கள், அவர்கள் வாழ்ந்த வீடுகள், பாக்தாத் மக்கள் வாழ்ந்த வீடுகள், பாக்தாத் பேரரசுக்கு உட்பட்ட பகுதிகளிலே வாழ்ந்த பெருமக்கள் வாழ்ந்த வீடுகள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. பாக்தாத்தை அழித்து ஒழித்தார்கள், ஒரு இடத்தையும் மிச்சம் விடலை. எப்பேற்பட்ட பாக்தாத்! எவ்வளவு பெரிய வரலாற்று பாரம்பரியத்துக்கு சொந்தமான ஒரு பாக்தாத், உலகையே தன் பக்கம் ஈர்த்த பாக்தாத், பொன்னும் பொருளும் குவிந்து கிடக்கக்கூடிய பாக்தாத், ஒரு பக்கம் வைரம் ஒரு பக்கம் வைடூரியம் இப்படி குவிந்து கிடக்கக்கூடிய பாக்தாத். மங்கோலியர்கள் படையெடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தி கிடைக்கப்பட்ட நேரத்தில் தாங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ என்று ஏங்கினார்களாம் பாக்தாத் நகர மக்கள். ஏங்கி ஏங்கி வைரத்தையும் வைடூரியங்களையும் வாயில் போட்டு முழுங்கினார்களாம். வச்சிருந்தா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பதுக்கி வச்சிருந்தமே, பதுக்கி வச்சதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிடுமோ என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் வாயில் முழுங்கிய செய்தி, அவர்கள் முழுங்கிய செய்தி மங்கோலிய படைகள் காதுகளுக்கு எட்டுகிறது. நேராக வந்து ஒவ்வொருவருடைய வயிற்றையும் கிழிக்கிறார்கள். முத்துக்களும் பவளமாக கொட்டுகிறது வயிற்றிலிருந்து. இந்த காட்சியெல்லாம் நடைபெற்றது. வரலாற்று ஆசிரியர்கள் அத்துணையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு இடத்தை விடவில்லை அவர்கள். பாக்தாத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்த நகரங்கள், அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள், தொடக்க காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கல்வி ஸ்தாபனங்கள், உயர் பல்கலைக்கழகங்கள், அல் முஸ்தன்சிரியா என்கின்ற ஒரு பல்கலைக்கழகம், அல் நிசாமியா என்கின்ற அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நூல்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. பிறகு மெல்ல 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 அவர்கள் அரண்மனையை நோக்கி வருகிறார்கள். அரண்மனையை நோக்கி வந்து அரண்மனை சூறையாடப்படுகிறது. கண்டவர்கள் எல்லாம், அரண்மனை கலீஃபாக்களுடைய உறவினர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஒரு மக்களையும் விடவில்லை, பொதுமக்களையும் விடவில்லை, கலீஃபாக்களுடைய உறவினர்கள் என்பவர்களையும் விடவில்லை, படை வீரர்களையும் விடவில்லை, யாரையுமே விடவில்லை. எல்லோரையும் கொன்றார்கள். கொன்று 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 ஒரே பிணக்குவியல், பாக்தாத் நகரம் முழுவதும் பிணக்குவியலாக. செல்வ செழிப்பிலே வாழ்ந்த சீமான்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள், மண்ணோடு மண்ணாக்கப்பட்டார்கள். தங்களை அழிப்பதற்கோ தங்களை எதிர்ப்பதற்கோ உலகத்திலே யாருமே இல்லை, தங்களிடம் பொன்னும் பொருளும் குவிந்து கிடக்கிறது என்கின்ற நினைப்பில் மேன்மையாக வாழ்ந்த பெருமக்கள், எந்த நேரம் கனவுலகத்தில் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அரண்மனையை நோக்கி இவர்களுடைய கூட்டம், மங்கோலிய ஹுலாகான் தலைமையில் வந்த கூட்டம் அரண்மனைக்கு செல்கிறது. அரண்மனைக்கு சென்று அங்கே யாரெல்லாம் அரச பரம்பரையாக இருந்தார்களோ எல்லோரும் துவசம் செய்யப்படுகிறார்கள். அல் முஸ்தசிம் என்கின்ற கலீஃபாவுடைய குடும்பத்தார் அனைவரும் தோசம் செய்யப்படுகிறார்கள். இந்த மங்கோலியர்களை எதிர்ப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளருக்கும் துணிவு வரவில்லை. இதுதான் பெரிய கொடுமை. அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த குறுநில மன்னர்கள் ஆங்காங்கே அவங்கவுங்க பிச்சு பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க பாருங்க, ஆட்சி செலுத்திக்கிட்டு. அவங்களாம் யாருமே முன்னுக்கு வரல, என்னமோ நடக்கட்டும், இவங்களை போய் யார் எதுப்பா அப்படின்ட்டு விட்டு விட்டார்கள். தனியாக மாட்டிக்கொண்டார். எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் தங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட, முற்றிலும் உலக வாழ்க்கையிலேயே சுகபோகங்களை அனுபவிப்பதிலேயே, செல்வத்தை முழுமையாக விழுங்குவதிலேயே, செல்வத்தோடு செல்வ செழிப்பில வாழ்வதிலேயே முழுமையாக கவனம் செலுத்திய அப்பாசிய கலீஃபா அனாதையாக விடப்பட்டார். அவருக்கு உதவி செய்வார் யாருமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. முழுமையாக அவருடைய குடும்பம் தரைமட்டமாக்கப்பட்டது, அரண்மனை தரைமட்டமாக்கப்பட்டது. இறுதியாக மிஞ்சியது அரசு கசானா மட்டும்தான், கருவூலம் மட்டும்தான். கலீஃபா என்பவர் இறைவனுடைய பிரதிநிதி என்பதாக அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதனால இறைவனுடைய பிரதிநிதியை போய் நாம் இரத்தப்பழி ஆக்குவது, வாளால் அவரை வெட்டுவது என்பது தெய்வ நிந்தனை, இறைவனுக்கு செய்கின்ற குற்றமாகிவிடும், நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம். அதனால கலீஃபாவை மட்டும் இரத்த காயம் ஏற்படுத்தக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். என்ன செய்தார்கள், அவரை கைது செய்து அவருடைய குடும்பம் எல்லாம் காலி, டோட்டலி எல்லாத்தையும் கிளீன் வாஷ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கூட மிச்சம் கிடையாது. 20 லட்சம் மக்கள் வாழ்ந்த அந்த பாக்தாத்தில் எஞ்சியது 50,000 பேர் என்று சொல்கிறார்கள். 20 லட்சம் மக்கள் வாழ்ந்த பாக்தாத்தில் எஞ்சியது வெறும் 50,000. 50,000 மக்கள் மட்டும்தான் சிதறி அடித்து கொண்டு வெளியே ஓடியவர்கள், இவர்கள் மட்டும்தான் மிச்சப்பட்டார்கள். பாக்தாத்தில் இருந்த எந்த ஒரு உயிரினமும் மிச்சப்படவில்லை. கலீஃபாவை கைது செய்து கொண்டு போய் கசானா உள்ளே வச்சு பூட்டுகிறார்கள். பூட்டிடுறாங்க, நீ கெடா அங்கேயே கெடா அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் போய் பார்க்கும்போது எனக்கு சாப்பாடு ஏதாவது தாங்க. அல் முஸ்தசிம் அவர் கேட்குறார் கலீஃபாவாக, அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே வந்தவர், 1258 இது நடக்குது. அப்போ
உள்ளே வச்சு பூட்டினோனே எனக்கு சாப்பாடு பசிக்குது தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஹுலாகான் செங்கிஸ்கானுடைய பரம்பரையிலே வந்து செங்கிஸ்கானுடைய பேரன் மங்கோலியர்கள் அவர்கள் சொன்ன அந்த செய்தி வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும், இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள், ஆடம்பரத்தையும் இந்த செல்வத்தையும் வெறுக்கக்கூடியவர்கள். அதனால் ஆடம்பரமாக யார் வாழ்ந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்காது. மக்களோடு மக்களாக, மண்ணோடு மண்ணாக, இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களைத்தான் அவர்களுக்கு பிடிக்கும். அப்போ சாப்பாடு கேட்டோன்னையும் ஹுலாகான் சொன்னாரான், நீங்கள் இவ்வளவு நாளாக வந்துட்டு உங்களுக்கு காசு தான் முக்கியம், வைரம் தான் முக்கியம், தங்கம் தான் முக்கியம் தானே இருந்தீங்க, உங்கள் இராணுவத்தையும் சேர்க்காம வலிமையாக்காமல் எதையும் வலிமையாக்காமல் இப்படி தானே இருந்தீங்க, தங்கத்தையும் நீ தின்னு, நீ வைரத்தை வைரம் அந்த மூலையில் கொட்டி கிடக்குது அந்த வைரத்தையே நீங்கள் தின்னுங்க அப்படின்ட்டு சொன்ன வார்த்தையை வரலாற்றிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக கலீஃபா முஸ்தசிம் அவர்கள் அரண்மனையில் இருந்த மிக உயர்ந்த அந்த விரிப்பு இருக்கு பாருங்க, கார்பெட், இந்த கார்பெட்டில் வச்சு சுற்றி ஆளை அப்படியே சுற்றி குதிரைகளை விட்டு மிதிக்க செய்து ரத்தம் வராமல் கொலை செய்தாங்க கலீஃபா. ஏன்னா ரத்தம் வந்துருச்சுன்னா தெய்வ குற்றம்ல, அதனால் ரத்தம் வராமல் கொலை செய்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் அவர்களுடைய நடவடிக்கை தொடங்கியது. சுற்றி சுற்றி வந்தார்கள் பாக்தாத் நகரம் முழுவதும், ஒன்றையும் விட்டு வைக்காமல் தீ வைத்து கொளுத்தினார்கள். இறுதியாக அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் சென்ற இடம் எது தெரியுமா? நம்ம கடந்த நிகழ்ச்சிகளில் கடந்த நாட்கள்லேயே நம்ம பார்த்தோம், பைத்துல் ஹிக்மா, ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினாங்க தெரியுமா? அவள் உருவாக்கிய காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீஃபாக்கள், அப்பாசிய கலீஃபாக்கள், அவர்கள் அரும்பாடுபட்டு தங்களுடைய உடல் பொருள் ஆவிய அத்துணையும் செலவிட்டு உலகம் முழுவதும் அறிஞர்களை அனுப்பி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகளை எல்லாம் கற்று வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவு செல்வங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி அந்த பைத்துல் ஹிக்மாலை வைத்து அத்துணையும் அரபி மொழியிலே மொழிபெயர்த்து அத்துணை செல்வங்களையும் அறிவு செல்வங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்ற ஆற்றல் மிக்க உழைப்பாளிகளால் உருவாக்கப்பட்ட அந்த பைத்துல் ஹிக்மா, ஹவுஸ் ஆஃப் விஸ்டம், அதிலே இருந்த பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்கள், அவ்வளவு பொக்கிஷங்களையும் அள்ளி கொண்டு போய் டைக்ரீஸ் நதியில் கொட்டினார்கள். கையெழுத்து பிரதிகளாக எத்தனை லட்சம் கையெழுத்து பிரதிகள், அவ்வளவு அறிவு சொத்துக்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு மொழியாக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அரபு மொழியிலே படித்தவர்கள், பின்னால் அறிஞர் பெருமக்களாக வந்தவர்கள், எல்லா துறைகள் குறித்தும் செய்த சாதனைகள், அதனுடைய தத்துவங்கள் அடங்கிய புத்தகங்கள், அந்த சாதனைகளை உள்ளடக்கிய புத்தகங்கள், துறை வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அத்துணை புத்தகங்களும் அள்ளிக்கொண்டு போய் டைக்ரீஸ் நதியில் கொட்டினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், 6 மாத காலம் டைக்ரீஸ் நதி கருப்பாக ஓடியது. 6 மாத காலம் டைக்ரீஸ் நதி கருப்பாகவே ஓடியது. இவர்கள் கொட்டிய புத்தகத்தில் இருந்த மை அது அந்த தண்ணீரிலே கலந்து 6 மாத காலம் ஓடியது. ஹவுஸ் ஆஃப் விஸ்டம், பைத்துல் ஹிக்மா, உலகத்துக்கே அறிவு வெளிச்சத்தை கொடுத்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் நீர் மூலமாக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. அன்றைக்கு பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் இந்த எஞ்சி ஓடினாங்க பாருங்கள் அங்கெங்கேயும், அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மிச்சம் மீதி இருக்கிறத, இன்னும் அரபு பிரதேசங்கள் அங்கங்கே மிச்சம் மீதி வச்சிருந்ததை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்த்து, எது வரலாற்றுக்கு அப்புறம் அப்பாசிய கலீஃபாக்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் அவங்கவுங்க போய் பின்னால் வந்தவங்க, சே இப்படி ஒன்று செஞ்சு வச்சுட்டு போனாங்களே நம்மளால் முடிஞ்சதை ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லி மிச்சம் மீதி இருக்கிறதையெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்து 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 வச்சு ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு ஓரளவுக்கு, அந்த அளவுக்கு இல்லைனா முதல்ல இருந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு ஒரு 10% 15% அதில் அறிவு சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் அதன் மீது ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. அது எப்போ தெரியுமா? 2003 அமெரிக்க படைகள் ஈராக் உள்ளே புகுந்தபோது முதலில் அவர்கள் துவசம் செய்த இடம் எதுவென்றால் இந்த பைத்துல் ஹிக்மா, இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். 2003 மங்கோலியர்களுடைய தாக்குதலுக்கு பிறகு 1258 நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த அந்த விஷயங்கள், அறிவு செல்வங்கள் எல்லாவற்றையும், அந்த பாபிலோனிய நாகரிகத்துக்கு சொந்தமானது, அந்த அப்பாசிய கலிஃபாக்களுடைய நாகரிகம், முஸ்லீம்களுடைய அறிவாற்றல், முஸ்லீம்களுடைய கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் மீது இருந்ததை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அத்துணையையும் முதலில் துவசம் செய்தார்கள் இந்த 2003 சென்ற அமெரிக்க படை. ஆக பாக்தாத் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு, பாக்தாத் முற்றிலும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இப்படி ஒரு நகரம் வரலாற்றில் இருந்ததா? அந்த நேரத்தில் போய் சொன்னீங்கன்னா 1658 பிறகு மங்கோலியருடைய வருகைக்கு பிறகு அழிவிற்கு பிறகு பாக்தாத் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா நம்பவே முடியாது யாராலையும். தரைமட்டமாக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுற மாதிரி எப்படியெல்லாம் பல நகரங்களை நாம் உயர்த்தியிருக்கிறோம், பல நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பல சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல சமூகங்கள் வீழ்ந்திருக்கிறது என்பதற்கு இந்த பாக்தாத் நகரம் ஒரு அத்தாட்சி.
அவ்வளவு பெரிய ஒரு செல்வத்துக்கு சொந்த அறிவு செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள், அவ்வளவு பெரிய மேன்மைக்கு சொந்தக்காரர்கள், 500 ஆண்டு காலம். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 750 உமையாக்கல் டமாஸ்கஸிலிருந்து அதனுடைய தலைநகரம் பாக்தாத்துக்கு மாறியது 750. 750 1258 வரைமானம் ஏறக்குறைய 500 வருடங்கள். 500 வருடங்கள் சாம்ராஜ்யம், அப்பாசியா கலிஃபாக்களுடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து நல்லவர்கள் ஆட்சி செய்கின்ற நேரத்தில் அவர்கள் தொடாத விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா விஷயத்தையும் தொட்டார்கள், எல்லாவற்றிலும் மேன்மை கண்டார்கள். அவர்கள் மேன்மைப்படுத்தாத விஷயங்களே கிடையாது. அவ்வளவு விஷயத்திலும் அறிவாற்றலை செலுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். இதனுடைய விளைவாக பொருளீட்டியதனுடைய விளை, அதாவது வியாபாரம் செய்தது, விவசாயம் செய்தது, அறிவாற்றலை கண்டுபிடித்தது, விஞ்ஞானத்தை கண்டு எல்லாவற்றிலும் செய்தனுடைய விளைவாக பொண்ணும் பொருளும் குவிய தொடங்கியதற்கு பிறகு கலீஃபாக்களுடைய அந்த பரம்பரையிலே வந்தவருடைய நடவடிக்கை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக சென்றது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நேர் முரணாக சென்றது. இறைவனுடைய கோப பார்வைக்கு ஆளானார்கள். பூமியிலே அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஏற்றத்தை தருகிறான், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் தருகிறான். அதிலிருந்து மாறுபடுகின்ற நேரத்தில் அதற்கான தண்டனையும் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான அத்தாட்சி. ஆக 500 ஆண்டு கால மிகப்பெரிய வரலாற்று பேரரசு முடிந்து போனது. அன்றோடு அப்பாசிய கலிஃபாக்களுடைய வரலாறு முடிந்து போனது. இன்றைய வரைக்கும், இந்த நிலைமை வரைக்கும் பாக்தாத், ஈராக், அதை சுற்றி இருக்கின்ற பகுதியில் அமைதியாக இருக்குதான்னு பார்த்தீங்களா? இல்லை, இந்த நிமிடம் வரைக்கும் அமைதியாக இல்லை. அன்னைக்கு அழிக்கப்பட்டது, அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வரலாற்றிலே போர்கள், சண்டை, சச்சரவுகள், ஏராளமான உயிர் சேதங்கள் இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வரலாற்றிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு பாக்தாதி முழுமையாக துவசம் செய்யப்பட்டதற்கு பிறகு மங்கோலியர்கள் சும்மா இருந்து விடவில்லை. இந்த படை வந்துட்டு பாக்தாதை முடிச்சதுக்கப்புறம் பாலஸ்தீனத்தை நோக்கி போகுது, ஃபுல் ஃப்ளெட்ஜிட போகுது. போகிற வழியெல்லாம் இவர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள், எல்லா மக்களையும் வெட்டி வீழ்த்தி கொண்டு போகிறார்கள், பாலஸ்தீனத்தை நோக்கி போகிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் வந்துட்டு ஒரு மாவீரனை அனுப்புகிறான். இது எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வேற என்ன சொல்றது சொல்லுங்க. வரலாறு நம்ம படிச்சோம்னு வச்சுங்களா, அவ்வளவுதான் அற்புதம். அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய அற்புதம் பாருங்க. வெல்ல முடியாதவர்கள், உலகத்திலேயே வெல்ல முடியாதவர்கள் முஸ்லீம்கள் என்பதை முதலில் சிலுவை யுத்தம் காலி செஞ்சிச்சு. இந்த சிந்தனையே முதல் சிலுவை யுத்தம், உலகத்தில் வெல்ல முடியாதவர்கள் முஸ்லீம்கள் என்கின்ற அந்த எண்ணத்தை தகர்த்தெறிந்தது முதல் சிலுவை யுத்தம். உலகத்தில் வெல்ல முடியாதவர்கள் மங்கோலியர்கள், சென்ற இடமெல்லாம் வெற்றி, சென்ற இடமெல்லாம் அழித்தார்கள் மங்கோலியர்கள். மங்கோலியர்களுடைய வீரத்துக்கு நிகராக யாருமே நிற்க இயலாது என்பது வரலாற்று பறைசாற்றி கொண்டிருந்த நேரத்தில் பாக்தாதை முடித்துவிட்டு பாலஸ்தீனத்திற்கு சென்றார்கள். பாலஸ்தீனத்தை தாக்குவதற்காக காத்திருந்தார்கள். அப்படி காத்திருக்கின்ற நேரத்தில் புலியை அதன் குகையிலேயே சந்திக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்து ஒரு மாவீரன் வருகிறார். எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த செல்ஜிக் துருக்கியர்கள் வம்சத்தைச் சேர்ந்தவர் மாலிக் முசஃபர் சைபுத்தீன் என்கின்ற ஆட்சியாளர். மங்கோலியர்கள் முழுமையாக பாக்தாத்தை துவசம் செய்து விட்டார்கள். பிறகு அவர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி வருகின்றார்கள். பாலஸ்தீனத்தில் ஏற்கனவே சிலுவை யுத்த வீரர்களிடம் கொடுக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு தங்களுடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு போராடினார்கள், இமாதுதீன் ஜங்கி, நூருதீன் ஜங்கி, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி போன்றவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்து அதை மீட்டெடுத்தார்கள், அப்பேற்பட்ட பிரதேசத்தை, புனிதமிக்க பிரதேசத்தை, புனிதமிக்க பகுதிகள், புனிதமிக்க வழிபாட்டு தலங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி மங்கோலிய படை வருகிறது. அந்த படையை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்படும், மீண்டும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும், மீண்டும் புனித தலங்கள் எல்லாம் வேறொருவரின் கையில் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மாவீரர் முசஃபர் சைபுதீன், செல்ஜக் துருக்கியர்களுடைய பரம்பரையிலே வந்தவர், பாலஸ்தீனத்துக்குள் உள்ளே நுழைகின்ற தருவாயில் இருக்கக்கூடிய மங்கோலியர்கள் ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. புலியை அதன் குகையிலேயே சந்திக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் தன்னுடைய படையை திரட்டுகிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக ஏற்கனவே பாக்தாத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லோருக்கும் உறுத்தியதனுடைய விளைவாக இந்த நேரத்தில் இஸ்லாமிய அந்த பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லீம் பகுதிகளைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். மொரோக்கோவிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் படைகள் வருகிறது, இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். படை கிளம்புகிறது. மங்கோலியர்கள் தங்கிய ஹுலாகான் அவருடைய படை தங்கியிருந்த அந்த பகுதிக்கு, அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கே செல்கிறது. மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறுகிறது. அதுவரையிலும் மங்கோலியர்கள் இப்படி ஒரு தாக்குதலை காணவே இல்லை.
அவர்கள் அதுவரையிலும் பாக்தாத்தை வீழ்த்தினார்கள், ஐரோப்பாவுக்கு போனார்கள், சீனாவிற்கு போனார்கள், எல்லா இடத்துக்கும் போனாங்க. அந்த பாலஸ்தீனத்தில் இந்த எகிப்து படை வருது பாருங்க, அது வரைக்கும் இப்படி ஒரு தாக்குதலை அவர்கள் சந்தித்ததே கிடையாது. பின்னங்கால் பிடரியில் பட ஓடினார்கள், ஓடினார்கள், எல்லாவற்றுக்கும் சிதறி அடித்து கொண்டு ஓடினார்கள். மங்கோலிய படை ஓடியது, மங்கோலியர்கள் முஸ்லீம்களிடம் வீழ்ந்தார்கள் என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவியது. வீழ்த்தவே முடியாதவர்கள், அவர்களை வரலாற்றிலே வீழ்த்தவே முடியாது என்கின்ற அந்த நினைப்பு, அந்த சிந்தனை, வரலாற்றிலே அவர்களை வீழ்த்தவே இயலாது என்கின்ற அந்த சிந்தனை தரைமட்டமாக்கப்பட்டது. வீழ்ந்தார்கள், வீழ்ந்தவர்கள் வெறுமனே வீழவில்லை, அவர்கள் எல்லாம் விதைகளாக வீழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதம் வேற ஒன்றும் கிடையாது. இறைவன் நிகழ்த்தி காட்டிய அற்புதம் இங்கே நடக்குது பாருங்க. வீழ்ந்தவர்கள், மாவீரர்களாக இருந்தவர்கள் இந்த இஸ்லாமிய இராணுவத்திடம் தோற்றார்கள். தோற்று வீழ்ந்தவர்கள் வெறுமனை வீழவில்லை, விதைகளாக வீழ்ந்தார்கள். தோற்று அந்த பகுதியிலே வாழ்ந்த போர் வீரர்கள், செங்கிஸ்கானுடைய பரம்பரை அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக மாறினார்கள். அதற்கு பிறகு வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றிக்கு இவர்கள் தான் முன்னிலையில் நின்றார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு மாபெரும் பேரரசு பாக்தாத் பேரரசு, மிகப்பெரிய பேரரசு, வரலாற்றுக்கு சொந்தமான பேரரசு, மத்திய கால வரலாற்றில் உலக வரலாற்று எழுதக்கூடியவர்கள் சரி, மத்திய கால வரலாற்று எழுதக்கூடியவரும் சரி, உலகில் நடைபெற்ற எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எழுதக்கூடியவர்களும் சரி, அது எதுவாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், ஆராய்ச்சி நிலையமாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், விண்ணியலாக இருக்கட்டும், கடல்வழி பயணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இவர்கள் தொடாத, பாக்தாத்திலே வாழ்ந்த பெருமக்கள் தொடாத விஷயங்களே உலகத்திலேயே கிடையாது என்கின்ற அளவிற்கு வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது இது எல்லாம், வரலாற்றிலே பதிவு, எந்த வரலாற்று ஆசிரியரும் விடலை, மேற்கத்திய வரலாற்று ஆசிரியரும் சரி, யாராக இருக்கட்டும் சரி, எல்லோரும் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய சாதனைகளை பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்புகளிலிருந்து மேற்கத்திய உலகம், இவர்களுடைய சாதனைகளிலிருந்து ஐரோப்பிய உலகம் அவ்வளவு விஷயங்களையும் கற்றுக்கொண்டது. கற்றுக்கொண்டதற்கு பிறகு எல்லா துறைகளிலும் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விஞ்ஞானிகள் உருவானார்கள். என்ன ஆச்சு கடைசியில் அப்படின்னு சொன்னா, உருவான விஞ்ஞானிகள் ஏற்கனவே அரபுகள் முஸ்லிம்கள் செய்த சாதனைகளை முற்றிலுமாக மறைத்து தாங்கள் தான் இந்த கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கே நிகழ்த்தினோம் என்பதாக பறைசாற்றிக் கொண்டார்கள். இதுதான் பெரிய கொடுமை. வரலாற்றையே திரித்தார்கள். முஸ்லிம் பேர்களை அவர்கள் அந்த ஐரோப்பிய பேர்களாக மாற்றினார்கள். எல்லாவற்றையும் மாற்றினார்கள், வரலாற்றையும் மாற்றினார்கள். மாற்றிவிட்டு இந்த கண்டுபிடிப்புகள் அத்தனைக்கும் நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று இன்று வரைக்கும் சொல்லி வருகிறார்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதுதான். மறைக்கப்பட்ட வரலாறை தோண்டி எடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் மூல கண்டுபிடிப்பாளர்கள் யார் என்று பார்த்தால் மத்திய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆக அதன் மூலமாக பெருமை கொள்ள வேண்டியது இஸ்லாமிய சமூகம், உலக இஸ்லாமிய சமூகத்தில் இந்திய முஸ்லிம் சமூகம் ஒரு அங்கம், தமிழக முஸ்லிம் சமூகம் ஒரு அங்கம் என்கின்ற அடிப்படையிலே பெருமை கொள்ள வேண்டியது. எப்படி அவர்கள் அதை சாதிக்க முடிந்தது? அவர்கள் பெற்ற அறிவாற்றலின் மூலமாக சாதிக்க முடிந்தது. அதே அறிவாற்றலை இனி அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறையும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. திட்டமிட்டே மறைத்தார்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இன்றோடு நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் பாக்தாத் வீழ்ச்சிக்கு பிறகு வரலாற்றில் நடைபெற்ற சம்பவங்களில் மற்றொரு பேரரசான கார்டோபா ஸ்பெயின் வீழ்ச்சி, அதன் பிறகு துருக்கி உதுமானிய கிலாஃபின் எழுச்சி, பிறகு முஸ்லிம்களிடம் பெற்றுக்கொண்ட அறிவாற்றலை வைத்து ஐரோப்பாவில் உருவான தொழில் புரட்சி, பின்னர் பிரிட்டிஷார் உலகம் முழுவதும் நாடு பிடிப்பதில் இறங்கி முஸ்லிம் நாடுகளில் உள்நாட்டு குழப்பம் செய்து இறுதியில் துருக்கி கிலாஃபத்தை வீழ்த்தினர். முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு பொருளாதார ரீதியாக முஸ்லிம் நாடுகள் சுரண்டப்படுவது தொடர்பான பல்வேறு விரிவான வரலாற்று ஆய்வுகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் பார்ப்போம். முஸ்லிம்கள் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஆயுதமாக இருக்கக்கூடிய அறிவாற்றலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நமது கல்வி ரீதியான பிரச்சாரங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் கண்டு பயன்பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.